இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஹர்ஜித் நிசார் அப்படிங்கிறவர் கனடாவில் கொல்லப்பட்டார். இந்த பிரச்சனை இன்னைக்கு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில மிகப்பெரிய அளவிலான பஞ்சாயத்தா மாறி நிற்குது. அடுத்த கட்டமா விஜய் மல்லையாவும் நீரவ் மோடியும் எப்படி இவங்கெல்லாம் இந்தியாவினுடைய சொத்துக்களையே அபகரிச்சவங்க, அவங்க வெளிநாடுகளில் கொலை செய்யப்படுவார்களா அப்படிங்கிற நெட்டிசன்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு இந்திய அரசினுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? இதை தாண்டி கனடாவில் போய் இந்தியாவினுடைய பெருமை அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுடைய மொசாட் மாதிரி நம்முடைய உளவு அமைப்பை கட்டமைப்பாக வச்சிருக்காருங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே வாஷிங்டன் போஸ்ட்ல பதிவாயிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா? ஒரு ஃபுல் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். இந்தியா கனடாவில் நடக்கக்கூடிய அசாத்தியமான நிகழ்வுகள், அடுத்தடுத்து இந்தியர்களுக்கு ஏற்படக்கூடிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் பேசுவோமா? இது பிரசாத் சிக்னேச்சர். சீக்கியர்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து இந்திரா காந்தி பீரியட்ல தொடர்ந்து கலிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறவங்க தான் சீக்கியர்கள். அவங்க அவங்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய உரிமையை நிலைநாட்டணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. அப்படிப்பட்டவங்களை பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டயலாக் அப்படிங்கிறது பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தைகள். நம்ம ஊரில் இருந்து இந்திய வம்சாவளியினர் சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் குடிபெயரக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி கனடாவில் போய் இந்தியர்கள் ஏராளமான பேர் வசிக்கிறாங்க. அதில் சீக்கியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 7.5 லட்சம் பேர். சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. கனடாவில் அமைச்சர்கள் வந்து 30 பேர் இருக்காங்கன்னா அதில் 4 பேர் நம்முடைய சீக்கியர்கள், நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. சீக்கியர்கள் ரொம்ப பெருமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும். பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் இருக்கக்கூடிய ஏராளமான பேரோர் இந்தியாவை விட்டுவிட்டு கனடாவை நோக்கி ஓடக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. 2020-21 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து பிரம்மாண்டமான பேரணி நடத்தி ஆளக்கூடிய அரசுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க தான் இந்த விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள், விவசாய பிரதிநிதிகள் சீக்கியர்கள். தலையில் தலைப்பாகை கட்டிக்கொண்டு நான் விவசாயிகள் என்று போராடக்கூடிய அவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த டெல்லியுமே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வாட்டி வதச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. டெல்லியை வாட்டி வதச்சதோ இல்லையோ ஆளக்கூடிய பாஜகவை ரொம்பவே வாட்டி வச்சது. சரி, இப்போ கனடாவுக்கு இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துருவோமா? சீக்கியர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சில பேர் பதிவு பண்ணுறாங்க. கனடா அதிபர் ஜஸ்டின்ட்ரூடோ இந்தியா மீது பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார், சீக்கியர்கள் இந்தியாவால் படுகொலை செய்யப்படுகிறார்கள், இந்திய உளவு அமைப்பால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய வாதமா? ஒரு வெளிநாடுல இருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்பையும் வெளிநாடுல இருக்கக்கூடிய ஒரு நட்பு நாட்டினுடைய பிரதமரை பற்றியும் அந்த நாட்டை பற்றியும் குற்றம் சுமத்துவது அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்குமா? ஏற்றுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இது நம்ம நாடு. நம்ம நாடை பற்றி இன்னொரு நாடு பேசுறதுக்கு எப்படி நமக்கு அனுமதி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. அப்படி இருக்கும்போது இந்தியா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறதா தகவல் ஒன்று கிடச்சிது. கனடியர்கள் யாரும், அதாவது கனடா நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியவங்க யாருக்குமே விசா கொடுக்க முடியாது அப்படிங்கிறத பிஎஸ்எல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தன்னுடைய வெப்சைட்டில் அறிவிப்பாக போட்டிருந்தாங்க. இது பெரிய அளவிலான சர்ச்சையை ஏற்படுது. அவங்க போட்ட வித்தின் 1 ஹவரில் அந்த கொடுத்துருந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க வித்ட்ரா வாங்கினாங்க, எடுத்துட்டாங்க வெப்சைட்டில் இருந்து. எப்படி கனடியர்களுக்கு இந்தியாவில் விசா கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பு, கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பு, செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருங்கிற அறிவிப்பு, அடுத்து நாங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த உத்தரவு தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பை வித்தின் 1 ஹவரில் அந்த பிஎஸ்எல் இன்டர்நேஷனல் அந்த வெப்சைட்டில் வந்து தூக்கிட்டாங்க. இப்போ விசா கொடுக்க முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய அளவிலான பிரச்சனையாக உருமாறி இருக்கிறது. இங்கே இருக்கிறவங்க அங்கே போக முடியாது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வர முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கனடாவில் போய் படிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை மட்டும் 1.5 லட்சம் பேர்,
அப்போது மருத்துவம் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, அங்கே போய் தொழில் செய்கிறவங்க, ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் உள்ளிட்ட இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில ஏற்றுமதி மட்டும் $50 மில்லியன் அப்படிங்கிறாங்க. தவிர அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில பெரிய வர்த்தக ஒப்பந்தம் இருக்குது. பக்கத்து நாடு நோட்டவனுடைய முக்கியமான ஒரு அங்கு வகிக்கக்கூடியது தான் கனடா. அப்படி இருக்கும்போது கனடாவுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுமா இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு. இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறாரு வெள்ளை மாளிகையினுடைய தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் அக்ஷய வாட்சன். அவருக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் ஜஸ்டின் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவினுடைய பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ரொம்ப கவலை அளிக்குது. அதே நேரத்தில் விசாரணை தொடரணும், அந்த விசாரணை கனடாவுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் பதிவு செஞ்சுருக்காருன்னா அமெரிக்கா யாருக்கு ஆதரவாக நிற்கிறது, கனடாவுக்கு ஆதரவாக நிற்கிறதுங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தெரியுது. குருத்வாருக்கு வெளியில் இந்தியாவினுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய ஒருத்தர், இந்தியாவால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபர் இங்கே ஹர்தீப் நிசா, அவர் வந்து ஒரு இந்தியாவினுடைய பயங்கரவாதின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து கனடாவில் கொள்கிறாங்க. கனடாவில் கொலை செய்யப்பட்டது மட்டும் இல்லை, கலிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் வந்து சில பேர் வந்து 4 பேர் கொலை செய்யப்படுறாங்க. மேலும் ஒருவர் இன்றைய தினம் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிற தகவல் வெளியாக இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் செயல்படக்கூடியவர்கள் வெளிநாட்டில் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இறையாண்மைக்கு இந்தியா குந்தகம் விளைவிக்கிறதுங்கிறது கனடா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வருது. அடுத்து இந்தியாவை, இந்தியாவினுடைய மக்களுடைய வரிப்பணத்தையும் இந்தியர்களுடைய வயிற்றில் அடித்த நீரவ் மோடியும் விஜய் மல்லையாவும் லண்டனில் பதுங்கியிருக்கிறதா செய்தி கிடைக்குது, அவர்களும் கொலை செய்யப்படுவார்களா என்ற ஐயம் வருகிறது. ஒரு நல்லவர்கள் மீது பெரிய தாக்குதல் நடத்தப்படுமா? எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம். அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா இந்திய மக்கள்லாம் துடிச்சிருவாங்களே. விஜய் மல்லையாவினுடைய அழகான தாடி 10 பொண்ணுங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஐயோ அவர் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் இல்லையா சொல்லி மாளாது. 10 பெண்கள் பக்கத்தில் இருக்கும்போது அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை உளவு அமைப்பு கொலை செய்தது என்றால் இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அது எவ்வளவு வருந்த தகுந்த விஷயம் அப்படிங்கிறதையும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. காங்கிரஸ் அப்படி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கணும். இன்னொரு புறம் இப்போ 2 முக்கியமான பத்திரிகைகள் அமெரிக்காவில் இருக்கு, ஒன்று வாஷிங்டன் போஸ்ட், இன்னொன்று நியூயார்க் டைம்ஸ். இந்த 2 பத்திரிகையும் இந்திய கனடாவினுடைய உறவுகள் பற்றியும் இந்திய கனடாவினுடைய உறவை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் முக்கியமான செய்திகளாக தலைப்புச் செய்திகளாக போட்டிருக்காங்க. அதில் நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கனடாவினுடைய குற்றச்சாட்டு பீரங்கி குண்டுகளுக்கு சமமானதுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கு நியூயார்க் டைம்ஸ். சீக்கிய பிரிவினைவாதிகளுடைய புகலிடமாக கனடா இருக்கிறதுங்கிற வார்த்தையும் அவங்க பிரசுரிக்க தகவலை. ராங்கிற உளவு அமைப்பு, இந்தியாவினுடைய ராங்கிற உளவு அமைப்பு இஸ்ரேலுக்கு இணையாக, இஸ்ரேலுடைய மொசாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு உளவு அமைப்பு இருக்குது, அதுதான் உலக நாடுகளையே அச்சுறுத்தக்கூடிய உளவு அமைப்புங்கிறாங்க. அது மாதிரி இந்தியா செயல்பட முயற்சிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியோடு முடிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியினர் விவசாயிகளுடைய போராட்டத்தை காலிஸ்தானியர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க ஏற்கனவே. இப்போ இந்தியா இட்ஸ் அன் ஆக்டிங் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே நியூயார்க் டைம்ஸில் குறிப்பிடப்பட்ட வார்த்தைகள். இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நான் முக்கியமாக எடுத்து பார்க்குறதுங்கிறது இஸ்ரேலில் மொசாட் அப்படிங்கிற அமைப்பு, உளவு அமைப்பு உலக நாடுகளையே அச்சுறுத்தக்கூடியது. உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் சரி மொசாட் அப்படிங்கிறவங்க நம்முடைய கூடவே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இந்தியாவினுடைய ரா அமைப்பினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ராமேஸ்வரத்தில் கூட வந்து அவங்க இருப்பாங்க, எந்தெந்த எல்லையோர பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து அவங்கக்கிட்ட கன் இருக்கும், அவங்க சுடக்கூடிய தோட்டாக்களுக்கு அவங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு கூட கணக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் குற்றவாளின்னு அவங்க நினைக்கிறாங்களோ தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பவர் தான் ரா அமைப்புக்கு.
அதே மாதிரி இது இதை வந்து எங்கே கம்பேர் பண்ணுது நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னா இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்போட கம்பேர் பண்ணுது. நல்லா செக் பண்ணி பாருங்கள் நெட்டில் மொசாட்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் மொசாட்டுங்கிற உளவு அமைப்பு செஞ்சது அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்போட இந்தியாவினுடைய உளவு அமைப்பை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கு நியூயார்க் டைம்ஸ். இந்தியாவினுடைய பிரதமர் மோடியினுடைய பெருமை உலகம் முழுவதும் பரவுதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டானது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்படித்தான் என்னால் பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பிரதமர் ஒருத்தர் இங்கிருந்து அதனுடைய உளவு அமைப்பு ஒன்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணி தனக்கு தேவையான காரியங்களை சாதிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக இதை பார்த்தா வரக்கூடிய எலெக்ஷனில் மோடிக்கு ஆதரவான வாக்குகள் அல்லவா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வையையும் நெட்டிசன்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் வாஷிங்டன் போஸ்ட் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, நாங்கள் நல்லவங்க அரசு இப்படி செய்கிறது வந்து சரியான விடயம் அல்ல அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. ரொம்ப சாதாரண எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியாவினுடைய பாரம்பரிய நடவடிக்கைகளை மாற்ற முயற்சிக்கிறதா இந்தியா அப்படின்னு. எப்படி இந்தியா வந்து ஒரு அமைதி நாடு, அமைதி பூங்கா, நேரு வந்து பக்கத்தில் வந்து ரோசா வச்சுருந்தார், அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புறாவை வைத்து தூது போனவர், அமைதி புறாவாக இருக்க விரும்பக்கூடிய இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய வலிமையான ஒரு பிரதமராக மோடி தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறாராங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புலனாய்வு அமைப்புகளை தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்கங்கிறத கனடாவால் இன்னும் நிரூபிக்க முடியல, அதனால் விசாரணைங்கிறது தேவை, இதுக்கு இந்தியாவும் ஆதரவு கொடுக்கணுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ G20 மாநாட்டிலே அதுக்கான விரிசல்ங்கிறது தொடங்கிடுச்சு. இந்திய வம்சாவளியர்கள் சீக்கியர்கள் அதிகமான பேர் இங்கே கனடாவில் வாழ்கிறாங்க, அதனால் இந்தியா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கனடாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் ஒன்று போட்டிருந்தோம், உலகத்திலேயே வந்து அதிகமான அகதிகளினுடைய புகலிடம் வந்து கனடா தான். 17% மக்கள் வந்து கனடிய மக்கள் இருக்காங்க, மீதி இருக்கிறவங்கள்லாம் வந்து எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து அங்கே குடிபெயர்ந்தவர்கள் தான். 8 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லையும் அவர் தான் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார். அவருக்கு பெரிய தமிழ் பாரம்பரியத்தின் மீது நாட்டம் உண்டு, தமிழர்கள் மீது பாசம் உண்டு, இந்தியர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான மரியாதை உண்டு. ஆனால் அவருக்கு சமீபத்தில் நம்ம இந்தியாவில் நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது ஒரு அவமானகரமான விஷயமாக கனடா பார்க்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன்னா 2 நாள் இங்கேயே காத்திருந்து அதற்கு பிறகு வந்து அவருடைய விமானம் சரி செய்யப்பட்டு அதற்கு பிறகு தான் அவர் போனார். ஸோ இப்படி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரராக கனடா பிரதமர் ஆயிட்டார் அப்படிங்கும்போது ரொம்ப வேதனைக்குரியது. ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிறத நம்ம சரியாக செஞ்சோமா அப்படிங்கிறத இந்திய அரசு தான் வெளியிடணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பாதுகாப்பும் இந்தியர்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியமானது. இங்கே பிரிவினைவாதிகள்னு சொல்லிட்டு சில பேர் அடையாளப்படுத்தப்படுறாங்க, அவங்க உண்மையிலேயே பிரிவினைவாதிகளா? பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டு இந்தியாவை ஏமாற்றிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உன்னதமானவர்களா? இந்த ரெண்டையுமே ரொம்ப வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. காசு வச்சு ஏமாத்துறவன் யார், மக்களுடைய தன்னுடைய உரிமையை கேட்குறவன் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்குள்ளேயும் பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. இப்படி தொடர்ந்து காலங்காலமாக போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் ஒரு புறம், இந்தியாவை அமைதி பூங்காவாகவே வைத்து கொள்ள வேண்டிய நபர்கள் எல்லாமே இன்றைக்கி ஆட்சி கட்டில் உட்கார்றதுக்காக எதனாலும் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறத காங்கிரஸினுடைய செயல்பாடுகள் மூலிமா பார்க்க முடியுது. மற்றொரு புறம் தன்னை வலிமையான பாரதமாக உலக மத்தியில் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு G20 மாநாட்டை எளிமையாக கையாண்ட விதம் அப்படிங்கிறது மோடியினுடைய அந்த ஆட்சியில் பார்க்க முடிஞ்சுது. இப்படி தொடர்ந்து இந்தியாவை தாண்டி உலக நாடுகள் பக்கமும் மோடி தன்னுடைய எல்லையை விஸ்தரித்திருக்கிறார், பவரை காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான விடயம்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்திகளிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. கனடா அவனுடைய ஆட்டம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அமெரிக்காவினுடைய துணையோடு அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. அப்படி ஒரு தகவல் கிடைச்சதுன்னா நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்கள்கிட்ட வந்து சொல்லும். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.